ஓம் அகத்தீஸ்வராய நமக. ஓம் நம் குருவே நமக்கு என்றும் துணை. அனைவருக்கும் அகோரகாலி உபாசகரார் நடராஜனின் அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அனைத்து பிரச்சனைக்குமே தீர்வு காண ஒரு சிம்பிளான எளிய தாந்திரிக பரிகார முறை. இந்த தாந்திரிக பரிகார முறை அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உப்பு பரிகார முறை. இந்த உப்பு பரிகார முறை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, எத்தனை எல்லா பிரச்சனைகளுக்குமே தீர்வு காண முடியும். நீங்கள் செய்வினையாக இருந்தாலும் சரி, ஏவல் பிள்ளை சூனியம் எதுவாக இருந்தாலும் சரி, இந்த உப்பால் வச்சு நம்ம வந்து அனைத்து பிரச்சனைகளுமே வந்து நம்மளால் தீர்த்து கொள்ள முடியும். இப்போ உதாரணத்துக்கு வந்து, நமக்கு வந்து செய்வினை பிரச்சனை இருக்குது, இல்லை கந்திஷ்டி பிரச்சனை இருக்குது அப்படின்னா, இந்த உப்பு இருக்குது பார்த்திங்களா, இந்த உப்பை எடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, காலையில் எழுந்திரிச்சோன்னே குளிக்கும்போது ஒரு கை அளவு உப்பு எடுத்துக்கணும். கல் உப்பு நம்ம வந்து சாதா உப்பு எடுக்கக்கூடாது, நீங்கள் இந்த சால்ட் உப்பு எடுக்கக்கூடாது, கல் உப்பை தான் நம்ம எடுத்துக்கணும். அந்த கல் உப்பை எடுத்து கை அளவு கல் உப்பு எடுத்துக்கணும். கல் உப்பை எடுத்து என்ன பண்ணணும்னா, ஒரு நம்ம குளிக்கும்போது இந்த கப்பில் தண்ணி மூந்து குளிப்போம் இல்லைங்களா, அந்த கப்பில் இந்த கல் உப்பை போட்டு கரைச்சிடணும். கரைச்சிட்டு அப்படியே வந்து நம்ம வந்து தலையில் ஊற்றணும். அப்படியே தலையில் ஊதுனா கொஞ்சம் உப்பு கரிக்கும். ஏன்னா நம்ம வந்து கடலில் குளித்த அந்த உணர்வு வந்து நமக்குள்ளேயே வந்து வரும். அந்த உப்பு கரிக்கும், உடம்பெல்லாம் உப்பு கரிக்கும். அந்த உடம்பெல்லாம் உப்பு கரிச்சோடனே பார்த்தீங்கன்னா, உங்கள்கிட்ட என்ன செய்வினை இருந்தாலும் சரி, பேய் பிடிச்சிருந்தாலும் சரி, பிசாசு பிடிச்சிருந்தாலும் சரி, எது இருந்தாலும் சரி, அப்படியே வந்து விலகி போயிடும். இதை வந்து டெய்லி வந்து இதை வந்து தினம் தினமும் வந்து பார்த்திங்கன்னா, காலையில் வந்து இந்த முறைப்படி வந்து குளிப்பது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, லட்சுமி கடாச்சாரமும் கிடைக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, மறுபடியும் இன்னொரு உப்பு பரிகாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு கந்திஷ்டி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு உப்பை வந்து ஒரு முடிச்சு போட்டு ஒரு காட்டன் துணிலையோ இல்லை பேப்பர்லேயோ வச்சு அதில் வந்து கொஞ்சம் ஒரு முடிச்சு போட்டு அதை வந்து கந்திஷ்டி இருக்குதுன்னு நினைக்கிறாங்க பார்த்திங்களா, அவங்கள வந்து ஒரு மூணு தரம், இடது பக்கம் மூணு தரம், வலது பக்கம் மூணு தரம் சுற்றி அதை கொண்டு ஓடுற தண்ணியில் போட்டோம்னா அந்த கந்திஷ்டி பிரச்சனையானது போயிடும். இந்த கணவன் மனைவிக்கு பிரச்சனையாக இருக்குது, அதிகமாக இருக்குது. இந்த பிரச்சனையை இந்த கல் உப்பு மூலயமா எப்படி நம்மளால் தீர்க்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதிகாலையில் எழுந்திரிச்சு கைகால் முகத்தை கழுவிட்டு அல்லது குளிச்சுட்டு கிழக்கு முகமாக உட்காந்து ஒரு நியூஸ் பேப்பரில் கல் உப்பை வச்சு மடிச்சுக்கணும். மடிச்சுக்கிட்டு என்ன ஒரு சங்கல்பம் பண்ணணும். சங்கல்பம் எப்படி சங்கல்பம் பண்ணணும் அப்படின்னா, எனக்கும் என் கணவருக்கும் வந்து பிரச்சனை இல்லை, நாங்கள் வந்து சந்தோஷமாக தான் இருக்கிறோம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு 10 நிமிஷம் வந்து அந்த சங்கல்பமானது சொல்லிக்கிட்டே இருக்கணும். கையில் அந்த கல் உப்பை வச்சுக்கிட்டு வச்சு சொல்லி முடித்தோடனே அந்த உப்பை போய் என்ன பண்ணுறோன்னா, ஓடுற தண்ணியில் நம்ம வந்து விட்டோம்னா 10 நாளுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற பிரச்சனை வந்து தீர்ந்துடும். இதே மாதிரி எல்லா பிரச்சனைக்குமே நம்ம வந்து பண்ணலாம். வசீகத்துக்கும் நம்ம பண்ணலாம். நம்ம வந்து கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறோம் அப்படின்னால் கூட நம்மளுடைய கணவன் வந்து நம்ம சொல்கிறாரு, நான் என்னுடைய மனைவி வந்து பிரிஞ்சுட்டு போயிட்டாங்க, பிரிஞ்சு அவங்க வந்து தனியாக இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த கல் உப்பை பயன்படுத்தி என்ன பண்ணணும்னா, கிழக்கு முகமாக உட்காந்துக்கிட்டு ஒரு பேப்பரில் வச்சுட்டு 10 நிமிஷம் என் மனைவியும் நானும் ஒன்றா இருக்கிறோம், என் மனைவி என் கூட தான் இருக்கிறா, என் கூட தான் சந்தோஷம் இருக்கிறாங்க, என் கூட தான் சந்தோஷமாக இருக்கிறாங்க, நானும் என் மனைவியும் சந்தோஷமாக தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு 10 நிமிஷம் சங்கல்பம் பண்ணிவிட்டு கொண்டு போய் ஓடுற ஆற்றுலையோ இல்லாட்டி ஓடுற ஓடையிலையோ, அதாவது தண்ணி வந்து ஓடிக்கிட்டு இருக்கணும் அந்த மாதிரி இடத்துல போய் இந்த உப்பை வந்து போட்டுறணும். அந்த தண்ணியில் போட்டுட்டோடனே பார்த்திங்கன்னா, 10வது நாளே வந்து பார்த்திங்கன்னா, பிரிந்த கணவன் மனைவி வந்து கண்டிப்பாக வந்து ஒன்று சேர்ந்துருவாங்க. சிம்பிளான முறை, அதுக்காக சிம்பிளான முறை யார் வேணாலும் செய்யலாம். இதில் எந்த ஒரு பாதிப்பு கிடையாது. ஆகையால் அனைவருமே இதை வந்து செஞ்சு பயன்பெறுங்கள். என்றும் அகத்தியர் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். வாழ்க வளமுடன்.